புதுச்சேரியில் தற்போது பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது மேலும் தொடர் மழையின் பாதிப்பாக பிரதான சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரிக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது புதுச்சேரி அரசு நிறுவனமான பாண்டிச்சேரி தொழில்துறை மேம்பாட்டு வளர்ச்சி மற்றும் முதலீட்டுக் கழகத்திற்கு ரூபாய் ஒன்று புள்ளி நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் நிதி வழங்க துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒப்புதல் அளித்துள்ளார் இன்று காலை முதல் புதுச்சேரியில் கனமழை பெய்து வரும் சூழலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நாளை காலை கரையை கடப்பதை ஒட்டி நாளை புதுச்சேரியில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் புதுவை பல்கலைக்கழகத்தில் திடீர் பரபரப்பு தனியார் நிறுவனத்திற்கு மூன்று புள்ளி நாற்பத்தி இரண்டு கோடி ஒப்பந்த தொகையை கொடுக்க மறுத்த விவகாரத்தில் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தரின் கார் மற்றும் இருநூறு கம்ப்யூட்டர் உள்பட பதினெட்டு வகையான பொருட்களை ஜப்தி செய்ய நீதிமன்றம் அதிரடி உத்தரவு நீதிமன்ற நோட்டீஸுடன் அமீனா வந்து பொருட்களை ஆய்வு செய்ததால் பல்கலைக்கழக வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது கடந்த இரண்டு நாட்களாக புதுச்சேரியில் கனமழை பெய்து வருகிறது இச்சூழலில் மக்களை வெள்ள பாதிப்பிலிருந்து பாதுகாக்க மாவட்ட நிர்வாகம் வேகமாக செயல்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக புதுவை வில்லியனூரில் மழை பாதிப்பு மற்றும் அரசு பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள முகாமை மாவட்ட ஆட்சியர் பூர்வா கார்க் அவர்கள் ஆய்வு செய்தார் புதுச்சேரியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையை எதிர்கொள்ள அனைத்து துறை அதிகாரிகளும் தயார் நிலையில் இருக்குமாறு பேரிடை துறை அறிவித்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துகொள்ள கொள்ள என்ஆர்ஏ மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க